ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவாவது உட்கார்ந்து தன்னுடைய லைஃப்பை பற்றி டீப்பாக யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ப்ரோக்ரெஸ் இருக்குது. எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு தான் தன்னுடைய லைஃப்பினுடைய ப்ரோக்ரெஸை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு யாருமே யோசிக்க மாட்டேன். ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. இப்போ எப்படி இருக்குதுன்னு யாருமே யோசிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் இப்போ எங்கே நிற்குது, ஒரு 5 இயர்ஸ் ஆகோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ எப்படி இருக்கு, அதை பற்றி யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் போன வருஷத்துலலாம் என்ன செய்த இதை பற்றி புரியும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்களோட டைம் வீணாக்குதா இல்லை யூஸ் ஆக்குதான்னு. சில டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி யோசிப்போம், எனக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது, நிறைய காரியங்கள் தான் செய்திருக்கு, ஆனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுச்சுனா மட்டும்தான் தெரியும் அது க்ரோத்தே இருக்காது. ஒவ்வொரு 10 பர்சன்ஸிலும் ஒரு 8 பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கவும் முடியலை. ஒவ்வொருத்தரும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு பெரிய ஒரு பணக்காரன் ஆகிடணும், என்னோடய லைஃபுக்கு சீக்கிரமாக செட் ஆகிடணும், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆனால் மட்டும் போதாது, அது எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். ஆனால் இதெல்லாம் பாசிபிள் ஆகணும்னா நீங்கள் வந்து உங்களை எப்பவும் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஏன்னா இந்த டைமில் எல்லா விஷயங்களும் ஸ்பீடில் மாறிட்டே இருக்குது. டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை க்ரோ பண்ணலைன்னா நீங்கள் பிளான் பண்ணுற அந்த ஒரு க்ரோத் உங்களுக்கு இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய இந்த லைஃபை வந்து மிகவும் பெட்டர் ஆக்கிடணும்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடும். அது ஏன்னா இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரோடு மேப்பு கிடைச்சிடும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு உங்களோட லைஃபை க்ரோ பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். நம்பர் 1, கமிட் டு மாஸ்டரி. ஆதர் ரோபின் சர்மா என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, த ஆர்டினரி ஆர் பே டு டூ தேர் ஒர்க், த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆர் பே டு மாஸ்டர் தேர் கிராஃப்ட். அதாவது ஆர்டினரியான எல்லாருக்குமே அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்காக சேலரி தான் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன்ஸ்க்கு அவருடைய மாஸ்டர் பீஸினுடைய வேல்யூ தான் கிடைக்கும். அது வந்து ஒரு ஆர்டினரி ஜாபை வச்சு பார்க்கும்போது பெருசாக தான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுச்சு இல்லையா, இந்த டைமில் எல்லாமே ஸ்பீடில் மாறிட்டு இருக்குன்னு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அது கூட உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல முடியாது. நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா, நான் என்னுடைய ஜாபில் வந்து ஸ்மார்ட்டு தான், நான் என்றைக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக தான் இருப்பேன், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆர்டினரியான விஷயம் செய்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்ற நம்பி வாழக்கூடிய அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி போயிடுச்சுன்னா ஒரு டேயில் நீங்கள் ரீப்ளேஸ் ஆகி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யாஹூ அப்படின்றது ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய சர்ச் என்ஜினாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்தே யாஹூ தான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இதனோட ஒரு பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, இதனோட இன்டர்ஃபேஸு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பேசிக் லெவலில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் கூகுள் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அட்வான்ஸ்டு ஈஸி இன்டர்ஃபேஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே கூகுள் வந்து யாஹுவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கூகுள் தான் நம்பர் 1. இந்த நாள் வரைக்கும் கூகுளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியலை. அதை விட ஒரு பெரிய விஷயம் தான் கூகுளினுடைய மாஸ்டரி. அவருடைய அந்த மாஸ்டரி வந்து சர்வீஸினுடைய எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியும். இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன புரியணும்னா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையை வந்து அப்கிரேட் பண்ணிடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஒரு மாஸ்டரி கிடைக்கிறதுக்கு தேவையான ஒரு வில் பவர் வேணும். மாஸ்டரினா நம்ம செய்துட்டு இருக்கிற அந்த வேலை வந்து எப்போவுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் எல்லாருமே வந்து ஒரு வேலை பண்ணும்போது இந்த வேலையிலிருந்து எப்படி எனக்கு பணம் உருவாக்கலாம் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து ஒரு இன்கம் சோர்ஸாக மட்டும் பார்க்காம அதே ஒரு ஸ்கில்லாக கூட பார்த்துடணும். அப்படின்னா அந்த ஒரு ஜாப்ல இருந்து நீங்கள் ரீப்ளேஸாக போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்பர் 2, நோ யுவர் வை கிளியர்லி. ஒரு சில டைம்லலாம் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைம் வந்துடும், அதாவது நம்ம என்ன பண்ணிடுச்சுனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலை வந்துடும். அதனால அந்த வேலை வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் கம்பல்சரியாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் உங்களையே காப்பாற்றணும்னா முதல்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த வை அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கணும். அதாவது உங்களுக்கு இது புரியணும், நீங்கள் இப்போ இந்த பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஏன் பண்ணுறது, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு உங்களுடைய ஃபியூச்சரை கூட என்ன சம்பந்தம் இருக்குது, ஏன் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எடுத்துருச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுத்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எப்போவுமே ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு ஆகலாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணும்போது நம்ம லைஃபினுடைய சக்ஸஸ் ரொம்ப கம்மியாயிடும். இந்த ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் நேச்சரை நம்ம வந்து இப்போவே ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். ஆனால் அதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புக் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா, த ப்ரொக்ராஸ்டினேஷன் கியூர் அப்படின்ற புக்கு தான். அது தமிழில் ஆடியோ புக் சம்மரியாக எனக்கு கிடைச்சிருக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரியான எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. ஆனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா,
இவ்வளவு புக்ஸ் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்முக்கு என்ட்ரி எப்படி கிடைக்கும் தெரியுமா? வெறும் 49 ரூபாவுக்கு குக்கு எஃப்எம்னுடைய 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடுச்சுனா மட்டும் போதும். குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்ல இருக்கு. இப்பவே செக் பண்ணி பாருங்க, மெம்பர்ஷிப் எடுங்க, திருப்பி வீடியோக்கு வாங்க. நம்பர் 3, நோ வென் டு சே நோ. சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாருக்குமே வந்து இந்த நோ சொல்றது தெரியாது. அதனால தான் அந்த ஆளுகள் எல்லாம் சஃபர் பண்றது. எல்லாருமே தெரியாத அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு தான் இருக்கு. அவருக்கு பிடிக்கல ஆனாலும் எஸ் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு. இந்த மாதிரி யாராவது நோ சொல்லலைன்னா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அதாவது எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, யாருக்கிட்டையாவது நான் நோ சொல்லிடுச்சுன்னா அவருக்கு முன்னாடி நான் வந்து மோசமான ஒரு ஆளா மாறிடும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரியணும், அதாவது நீங்க யாருக்கிட்டாவது நோ சொல்லிடுச்சுன்னா அந்த டைம்ல நீங்க மோசமான ஆளா ஆகல. நீங்க அங்க என்ன செய்யுது, இந்த விஷயத்துக்கு எனக்கு டைம் இல்லை, என்னால் பண்ண முடியாது, அது மட்டும்தானே செய்யுது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோ சொல்ல ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களையே கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைச்சிடும். இது வந்து உங்களுடைய சக்ஸஸுக்கும் க்ரோத்துக்கும் தேவைதான். ஒரு நல்ல மனிதனாக மாறி எல்லாருடையும் கஷ்டத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மற்றவர்கிட்ட நோ சொல்கிறதுக்கும் கற்றுக்கணும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துடலாம். உங்க முன்னாடி இருக்கிற யாருக்காவது அது பிடிக்காதையும் வந்துடலாம். ஆனா இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். நம்பர் 4, இன்வெஸ்ட் இன் நாலேஜ். நாலேஜ் அப்படின்றது மிகவும் பவர்ஃபுல்லான விஷயம்தான். அது இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி போகவே முடியாது. நீங்க உங்களுடைய 20ஸ்லாம் இருக்குனாலும் 30ஸ்லாம் இருக்குனாலும் 40ஸ்லாம் இருந்தாலும் நீங்க வந்து நாலேஜில் ஃபோக்கஸ் பண்ணலன்னா, நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணிட்டே இருக்கலன்னா உங்களை க்ரோ பண்றது முடியாத விஷயம்தான். யங்ஸ்டர்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவர் அவருடைய டைம் வந்து நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி செலவு பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாலேஜ் தான் அது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது எப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய டைம், எனர்ஜி, பணம் இதெல்லாம் ஏதாவது லேர்னிங்காக யூஸ் பண்றேன்னா நீங்க கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா மாறி இருக்குன்னு தான் சாரம். நம்பர் 5, ட்ரை நியூ திங்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கனாலும் இல்ல நீங்க உங்களுடைய பேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனாலும் ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் வந்துடும், அந்த விஷயம் நமக்கு போரிங்கா மாறும். அதாவது உங்களுக்கு எதுவுமே செய்ய தோணலை அந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்துடும். இதனோட மீனிங் என்ன தெரியுமா, உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது, சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், அதுதான் என்னோட மீனிங். அதாவது உங்களோட லைஃப்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு யூனிக்னஸ் அதெல்லாம் வர்றதுக்கு டைம் ஆயிருக்கு. ஆனா எல்லாருமே வந்து இந்த மாதிரியான நோவல்டிஸ் ஏன் ட்ரை பண்ணலன்னா த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிதான் சொல்லும். அதாவது ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துடுச்சுன்னா நான் இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மூத் ஃப்ளோ, அதே பிரேக் ஆகிடுமா அப்படின்ற பயம். நீங்கள் உங்களோட லைஃப்பில், உங்களோட வேலையிலலாம் அந்த மாதிரி ஒரு டயர்டாக போரிங்காக ஃபீல் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நியூ திங் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் ஆயிருக்குன்னு தான் அதனுடைய சாரம். நீங்கள் புது விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது, புது விஷயங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பழைய சேல்ஸ்மேனாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ண முடியும். நம்பர் 6, டெவலப் எ க்ரோத் மைண்ட் செட். ஒரு சிலர் எல்லாம் வந்து லைஃப்ல ஸ்டெக் ஆகி போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அவர் வந்து அவரை பற்றியே நெகட்டிவ் யோசிச்சுட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி அவர் பார்த்துடும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு தடை இருக்குன்னா அதனுடைய ரீசன் இதுதான், அதில் ஸ்கோப் இல்லை அந்த மாதிரி எல்லாம் யோசனை வந்துடும். அல்லனாலும் அது என்னால பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துடும். இப்படியான ஒரு கம்ஃபர்ட் சோன் அந்த பர்சனை எப்பவுமே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். உங்களோட லைஃப் வந்து சக்சஸ் பாதையில் போகணும்னா உங்களோட தாட் ப்ராசஸ், மைண்ட் செட் இதெல்லாம் ஒரு கரெக்டான வேயில் தான் ஒர்க் பண்ணணும். உங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த விஷயத்துல பயந்து ஸ்டெக் ஆயிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்துல கூட உங்களால முன்னாடி போக முடியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன்னா லைஃபினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லும் உங்களுக்கு சக்சஸ் பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.